ஹலோ எவ்ரிவான். வீடியோ டைட்டில் பார்த்தினான் பிரின்சிபல்னு பார்த்த உடனே நம்ம எதுக்கு கிரீக் ஹிஸ்டரியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த பார்த்தினான் பில்டிங்க்கும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸலண்டான மெட்டஃபர் இருக்குது. இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, பர்ஷியன் ஃபோர்ஸஸ் ஏத்தினியன்ஸோட பில்டிங்கை பர்ஷியன் வார் அப்போ தகர்த்திட்டாங்க. வார் முடிஞ்ச உடனே ஏத்தினியன்ஸ் மறுபடியும் கட்டின ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் பார்த்தினான். திஸ் இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரீக் டெம்பிள்ஸ். இந்த டெம்பிளை 150 தூண்கள் தாங்கி கொண்டிருக்கு. இதுக்கு மேலே இந்த டெம்பிளை பற்றி தெரிஞ்சிக்க வேணாம், ஆனால் இது எப்படி பிஸ்னஸோட கம்பேர் செய்ய முடியும்? பார்த்தினன் எப்படி பல பிளஸால வச்சு நிறுவப்பட்டதோ உங்களோட பிஸ்னஸும் பல பிளஸ்களால் ஆனது. பார்த்தினன் பிரின்சிபல்னா என்னன்னா, சப்போர்ட்டிங் பிளஸில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணினாலும் அந்த டெம்பிள் டியூரபிலிட்டி அதிகரிக்கும். அந்த பிளஸில் சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தாலும் பார்த்தினன் பில்டிங்கோட ஓவரால் ஸ்ட்ரக்சரில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதே போல தான் உங்கள் பிஸ்னஸும். உங்கள் பிஸ்னஸோட 7 கோர் பில்லர்ஸ் என்னென்னா, சேல்ஸ், சர்வீஸ், ப்ரைசிங், ப்ரொமோஷன், ரெஃபரன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. இதை நீங்கள் இம்ப்ரூவ் செய்தாலே உங்களோட ஓவரால் பிஸ்னஸ் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுன்றது தான் இந்த பார்த்தினன் பிரின்சிபல். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இந்த ஏரியா அந்த 7 ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினா கூட உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் டெவலப் ஆகுறதுதான் இந்த பார்த்தினன் பிரின்சிபலோட ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரே. இந்த 7 ஏரியாஸ்லையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு சில கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. எப்படி உங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்? உங்களோட சர்வீஸோட குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க? அதாவது இப்போ நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கன்சல்டேஷனுக்கு 1000 ருபீஸ் முன்னாடி சார்ஜ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, இப்போது 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எதுக்காக கஸ்டமர்ஸ் உங்களுக்கு 2000 பே பண்ணணும்னு யோசிங்க. அடுத்த கேள்வி, இன்னும் உங்களோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியை எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம்? ரெஃபரல்ஸை எப்படி அதிகப்படுத்தலாம்? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்தீங்க? எப்படி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம்? ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் ஃபுட் ஃபார் தாட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர் பில்லர்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலே உங்களோட ஓவரால் பிஸ்னஸோட ப்ரொடக்டிவிட்டியும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் டெவலப் ஆகுன்றது தான் இந்த பார்த்தினன் பிரின்சிபல். இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லை ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயத்த கமல் கோச்சிங் சிட்டி சேனலில் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வருவேன். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரியரில் நெக்ஸ்ட் லெவலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிற மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.